நீங்க இந்த பூஜிக்கப்பட்ட பொருளை பத்தி நீங்க சொன்னீங்க. இப்போ ஆயுத பூஜை அன்னைக்கு பண்றாங்கல்ல, அது பர்பஸாவே அன்னைக்கு ஆயுத பூஜை அன்னைக்குதான். இப்போ ஒரு கிலோ பாயாசம் பண்றாங்கன்னு வைங்களேன், அவங்க கால் கிலோவும் மட்டும்தான் பூஜை பண்றதுக்கு எடுக்கிறாங்க, மீதி ஒன்னு முக்கால் கிலோவும் வேற ஆளுக்கு கொடுக்கறதுக்காக எடுக்கிறாங்க. நம்மளுடைய என்னுடைய கேள்வி என்னன்னா, நம்மளுடைய ஜமாத்து ரெண்டு இதுல இருக்குது. இப்போ நான் என்ன கேட்கறேன் அப்படின்னா, இப்போ அன்னைக்கு ஃபுல்லாவே அவன் எதுக்காக அவன் அந்த பாயாசத்தை உண்டாக்குறான் அப்படின்னா, அந்த பூஜைக்காக தானே உண்டாக்குறான், ஆயுத பூஜைங்கிறதுனால தானே உண்டாக்குறான். அதை தவிர்க்கிறது நல்லது தானே. மற்ற நாள்ல நம்ம வந்து வாங்கிக்கலாம். அதாவது சில சகோதரர்கள், இந்து சகோதரர்கள் இப்ப என்ன சொன்னாங்கன்னா, நீங்க பிரச்சனை இல்லை, நீங்க சாப்பிடாட்டாலும் பூஜை பண்ணாட்டாலும் நீங்க சாப்பிட வேண்டாம், மறுநாள் வந்து நீங்க இது பண்ணிக்கீங்க அப்படின்னு சொல்லி அதை சொல்றாங்க. என்ன கேக்குறாங்கன்னா, பூஜிக்கப்பட்ட பொருட்கள் சாப்பிடக்கூடாது சொன்ன, அதுல பண்டிகை தினத்துல கொடுக்கக்கூடிய பொருட்கள்ல பூஜை செய்யாத பொருட்கள் இருக்கும் என்றால் அதை சாப்பிடுவது குற்றம் இல்லை, வாங்கி கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். என்ன கேக்குறாருன்னா, அப்போ வந்து உங்களுடைய நோக்கம் என்னன்னு கேக்குறாரு. இதுல ஒரு கிலோ பாயாசம், ஒரு பெரிய அண்டா அளவுக்கு பாயாசம் செய்யறாங்கன்னா, ஒரு சின்ன பாத்திர அளவுக்கு ஒதுக்கி பூஜைக்கு எடுத்துட்டு போறாங்க அப்படின்னா, முக்கா தேக்ஸா பாயாசம் இருக்கிறது எதுக்கு, எந்த நோக்கத்துக்கு தான் செஞ்சாங்க, பூஜை செய்யறது தானே செஞ்சாங்கன்னு கேக்குறாரு. இஸ்லாத்துல பொறுத்த வரைக்கும் நோக்கத்தை வச்சு ஒரு பொருள் நமக்கு ஹராமே கிடையாது. ஒரு பொருள் நோக்கம் தவறா இருக்குன்னு ஹராம எதுனா இருக்குதா இஸ்லாத்துல? கிடையவே கிடையாது. ஒருத்தர் வட்டி வியாபாரம் செய்யறாரு, அவருடைய நோக்கம் தவறானதுதான், அவர் வீட்டுல சாப்பிடலாமா? இஸ்லாம் என்ன சொல்லுது? தாராளமா சாப்பிடலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யூத பெண்மணி வீட்டிலே என்ன செஞ்சாங்க, விஷம் தடவப்பட்ட ஒரு ஆட்டை அறுத்து சாப்பிட்டாங்கன்னு நம்ம பார்க்கறோம். வாயில வச்சவங்க விஷம் தெரிஞ்சு போச்சு, துப்பிட்டாங்க, அது வேற. விழுந்து போய் சாப்பிட்டாங்கன்னு நம்ம பார்க்க முடியுது. மௌத்த வரைக்கும் அவங்களுக்கு அந்த விஷத்தினுடைய தாக்கம் இருந்து கொண்டே இருந்துச்சு, ஹதீஸ்ல பார்க்க முடியுது. அப்போ வந்து யூதர்களுடைய தொழில் வட்டி, அதனால நான் இதெல்லாம் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு நான் ரசூலா சொல்லவே இல்லை. அதே மாதிரி பக்கத்து நாட்டு மன்னர்கள் இருந்தாங்க நிறைய பேர், ரசூல்லாவுக்கு வந்து கோவேரி கழுதையை அன்பளிப்பாக கொடுத்துருக்குறாங்க, சால்வையை அன்பளிப்பாக கொடுத்துருக்குறாங்க, இன்னும் பல பொருட்கள் அன்பளிப்பாக கொடுத்துருக்குறாங்க. பக்கத்து நாட்டு மன்னர்கள் புது புது ஆடைகள்லாம் கூட கொடுத்துருக்குறாங்க. ரசூல்லா அவங்களை கூப்பிட்டு, நீ வந்து சாராயம் வித்து தான் நான் இதெல்லாம் பண்ணேன், உன் நோக்கம் சரியில்லை, நான் வாங்க முடியாதுன்னு சொல்லவே இல்லை. கொடுத்தாங்க, வாங்கிட்டாங்க ரசூல், அவ்வளோதான். எது என்ன என்ன கேள்வி கேட்கல, அவனுடைய வருமானம் சம்பாதியம் என்ன நோக்கம் அதெல்லாம் எதுவுமே ரசூலா பார்க்கவே இல்லை. அந்த மாதிரி இருப்பில் இஸ்லாமிய மார்க்கம் என்ன சொல்லுதுன்னு கேட்டால், உணவாகவோ வேற ஏதோ பொருளாகவோ அன்பளிப்பு தரப்படும் என்றால் நோக்கங்களை பார்க்க தேவையில்லை. அது என்ன தடுக்குதோ அதை மட்டும் பார்த்துக்க வேண்டியதுதான். தடுத்த விஷயங்கள் தெளிவாக சொல்லப்பட்டிருக்குல்ல, அதுல ஒண்ணுதான் பூஜை செய்யப்பட்ட பொருட்கள் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லப்பட்டதுனால அது மட்டும் தெளிவாக கேட்டா போதுமானது. அவனுடைய நோக்கம் நம்ம கவனிக்க தேவையில்லை, சரியா? அது இந்த கேள்விக்கு பதிலாக சொல்லுங்க.